புத்தாண்டு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தொடர்ச்சியா சிறுகதையோடு சிறுகதையா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணத்துல நீங்களும் வரதா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை ஒரு ராத்தல் இறைச்சி அப்படிங்கிற சிறுகதை. இந்த சிறுகதையோட ஆசிரியர் நகுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் தான். இந்த ஆசிரியரோட இயற்பியர் டி கே துரைசாமி. இவர் வந்து 1921 2007 காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஆசிரியர். கும்பகோணத்தில் பிறந்தவர். இவர் வந்து கவிஞர், கதையாசிரியர் அப்படி பல திறமைகளுடையவர். இவருடைய குருஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய தொகுப்பு தான். அரசன் விருது மற்றும் விளக்கு விருது அப்படிங்கிற ரெண்டு விருது மட்டும் இல்லாம பல விருதுகளை இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இவரால் எழுதப்பட்ட ஒரு ராத்தல் இறைச்சி அப்படிங்கிற ஒரு கதை தான் இப்போ உங்கள்ட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ராத்தல் இறைச்சி அப்படிங்கிற வார்த்தையில ராத்தல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது 325 கிராம் உடைய ஒரு ஏதாவது ஒரு பொருள் தான் ராத்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த தலைப்பை எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு 325 கிராம் உடைய ஒரு இறைச்சி அப்படிங்கிற தலைப்பு வச்சிருக்காரு. இந்த ஆசிரியை பத்தி சொல்லும்போது, நான் 25 வருடமா நான் எழுதிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில என் கூட இருந்தவங்களா சீக்கிரம் முன்னேறிட்டாங்க, ஆனா நான் எப்பவும் போல ஒரு வருஷம் 2 வருஷம் லேட்டாக தான் முன்னேறினேன் அப்படிங்கிற விஷயத்தையும், எனக்கு போதுமான அளவு சம்பளம் வந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், நான் வந்து சுசீலாங்கிற ஒரு பொண்ணை காதல் வச்சேன் அப்படிங்கிற அவருடைய தனிப்பட்ட குறிப்பை இதில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம், நான் வீட்டில் 5 வருஷம் ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாய் என்னோட குடும்பமாக மாறி எங்கூட பழகிட்டு இருந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு வெள்ளிக்கிழமை இறைச்சி வாங்கி கொண்டு போட சொல்லுவேன், என் வேலைக்காரனை சொல்லி நான் இறைச்சி வாங்கி போடுவேன், அதுவும் வாரம் தவறாம வெள்ளிக்கிழமை வந்து கேட்கும். அது கேட்கிற எப்படி இருக்குன்னா, என் கா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காலை நக்கி 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 கேட்கும். நான் வந்து முழிச்சு பார்த்தோன்னே அது வந்து சமையலறையும் பார்க்கும், வேலைக்காரனையும் பார்க்கும், வெளியையும் பார்க்கும். அப்பயே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது இறைச்சிக்கு ஆசைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது நான் வாங்கி கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வரவங்கெல்லாம் இது ஏன் வித்தியாசமா பண்ணுது, ஏன்னா நாய் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ணலன்னா அது நம்மள வந்து கவனிக்க வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணும். இந்த செருப்பை கடிக்கிறது, வீட்டுக்குள்ள சும்மா சுத்துறது அப்படிங்கிற பல விஷயங்களை பண்ணும். அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடியவங்களாம் அந்த நாயை வித்தியாசமே பார்க்காங்க. வித்தியாசமான கேள்விகளாம் என்று கேட்காங்க. ஆனா அந்த நாய்கிட்ட சொல்ல முடியுமா, நாய்கிட்ட சொல்லலாம் புரிஞ்சுக்குமா, இல்ல நாயை பத்தி இவங்கள சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இந்த கதையில முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இவரா மட்டும் பேசல, இவர் வந்து ஒரு நாயோட இடத்துல இருந்து நாய் என்னதான் நினைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுறாரு. ஏன்னா நாய் என்ன நினைக்கும், ஏன்னா நான் நாய் ஜென்மப்பா, எனக்கு என்னப்பா தெரியும், நீ உங்களை மாதிரி மனுஷ ஜென்ம ரெண்டு கால் இருக்கு, நானே போய் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இறச்சி தந்தா நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படின்னு நாய் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் வந்து தெளிவா சொல்றாரு. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஏன்னா ஒரு நாயோட கற்பனை எப்படி இருக்குங்கிறது நம்மள்ட தெளிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு தடவை கார்பரேஷன் கிட்ட அந்த நாயை பிடிச்சி கொடுத்துட்டாரு. இவர் பிடிச்சி கொடுத்ததுக்கு அவர் தான் மனசுக்குள்ள இயக்கம் வருது, ஆனா இருக்கும் போது நல்லா இருந்திருக்கு, எனக்கு அந்த இறைச்சி வாங்கி கொடுத்துருக்கலாம், பெரிய தப்புலாம் இல்லை அப்படின்னு யோசிச்சாரு. இவர் வந்து என் செருப்பை கடிச்சது கூட முக்கியம் இல்லை, ஆனா என் காலை நக்குறது தான் எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். இவ்வளவுதான் கதை. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு வளர்ப்பு பிராணியா இருந்தாலும் அந்த பிராணி கிட்ட நம்ம எந்த முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், நம்ம நம்மளோட பின்னி பிணைந்து வாழ்ந்துட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காக அதை அசால்ட்டா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலம் சொல்றாரு. ஏன்னா நம்ம இடத்துல இருந்து மட்டும் யோசிக்க கூடாது, அந்த பிராணியோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு ஐந்தறிய ஜீவன் என்ன நினைக்குங்கிறது எனக்கு இப்பதான் உணர்ந்துகிட்டேன். இதே உணர்ச்சி உங்களுக்கும் தோணும் தானே. நான் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிகள். கதைகள் கேட்பதற்கு மட்டுமல்ல பகிர்வதற்கும் கூட நன்றிகள்.